இல்லம் தேடி கல்வித் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணவர்கள் கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக முதற்கட்டமாக 12 மாவட்டங்களில் திட்டம். தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, இனத்தின் ஆட்சி. திராவிட இயக்கத்தின் சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சசிகலா தொடர்பான ஓ பன்னீர்செல்வம் கருத்தால் அதிமுகவில் மீண்டும் வலுக்கிறது கோஷ்டி பூசல். எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு. முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா மீது மோசடி புகாரில் போலீஸ் வழக்கு பதிவு. வேலை வாங்கி தருவதாக 75 லட்சம் ரூபாயை ஏமாற்றிவிட்டதாக உதவியாளராக இருந்தவர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. சங்கராபுரம் பட்டாசு கடை தீ விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 7 உயர்வு. படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை. தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டின் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை, உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய நீர்வள ஆணையம் அறிக்கை. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு பற்றி நிபுணர் குழு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் நீதிபதி ரவீந்திரன் தலைமையில் பல்துறை நிபுணர் குழு அமைத்து அதிரடி. செல்போன் ஒட்டுக்கேட்பு குறித்த எதிர்க்கட்சிகளின் புகாருக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு வலு சேர்த்திருப்பதாக ராகுல்காந்தி கருத்து. பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்த அனுமதி அளித்தது யார் எனவும் கேள்வி. இந்தியாவிலும் பரிணாம வளர்ச்சி பெற்ற புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு. பெங்களூருவில் 2 பேருக்கு பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.